இப்பொழுது விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்யும் முறையை பற்றி பார்க்கலாம். சியூயூடி வெப்சைட்டுக்குள் நுழையவும். ரெஜிஸ்டர் என்ற பட்டனை அழுத்தவும். கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் என்று கடைசியில் உள்ள பட்டனை அழுத்தவும். கேண்டிடேட் நேம், மாணவர் அல்லது மாணவியின் பெயர். 10ஆம் வகுப்பு சர்டிபிகேட்டில் உள்ளவாறு மாணவர்கள் இனிசியல் முன்பாக இருந்தால் முன்பாக, பெயருக்கு பின்னால் இருந்தால் 10ஆம் வகுப்பு சர்டிபிகேட்டில் எவ்வாறு இருக்கிறதோ அந்த அடிப்படையில் மாணவர்கள் தங்களுடைய பெயரை குறிப்பிடவும். அடுத்ததாக அப்பாவின் பெயர், அடுத்து அம்மாவின் பெயர். கார்டியன் நேம் அது ஆப்ஷனல், உள்ள பண்ணாலும் பண்ணலாம் இல்லாட்டி பண்ணாமல் விட்டுறலாம். டேட் ஆஃப் பர்த், ஃபர்ஸ்ட் வந்து பிறந்த நாள், அடுத்து பிறந்த மாதம், அடுத்து பிறந்த வருடம். ஜெண்டர், ஆணாக இருந்தால் மேல், பெண்ணாக இருந்தால் ஃபீமேல் செலக்ட் செய்யும். அடுத்து நேஷனாலிட்டி, இந்தியன். கீழ்கண்டதில் என்ன இருக்கோ அதை கிளிக் பண்ணுங்கள். பேன் கார்டு இருந்தால் பேன் கார்டு, ஸ்கூல் ஐடி கார்டு, பாஸ்போர்ட்டு, ஒன்றுக்கு மேற்பட்டது இருந்தால் எது ரெடியாக இருக்கும், பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, பேங்க் பாஸ்புக், டிரைவிங் லைசன்ஸ், ஏதாவது என்ன வச்சுருக்கீங்களோ அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். அதோட நம்பரை டைப் பண்ணுங்கள். அடுத்து தற்போதைய முகவரி, நேம், எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கீங்க. அடுத்து திண்டுக்கல்னா திண்டுக்கல், மதுரை, லொக்கால் சப் லொக்காலிட்டி. அடுத்து லொக்காலிட்டி, கண்ட்ரி இந்தியா, பின்கோடு என்ன. அடுத்து இமெயில் அட்ரஸ், நீங்கள் பயன்பாட்டில் உள்ள இமெயில் அட்ரஸை டைப் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் இதுவும் பயன்பாட்டில் இருக்கணும், கடைசி வரைக்கும் இந்த மொபைல் உங்கள் கையில் இருக்கணும், அந்த நம்பர் மட்டும் டைப் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே கொடுத்த மொபைல் நம்பரை திருப்பி கன்ஃபார்ம் பண்ணி கன்ஃபார்ம் மொபைல் நம்பரில் டைப் பண்ணுங்கள். ஆல்டர்னேட் காண்டாக்ட் நம்பர் நீங்கள் கொடுக்க விரும்பினா வேறு யாராவது, அவருடைய அப்பா நம்பர் அல்லது அம்மா நம்பர், பிரதர் சிஸ்டர் நம்பர், அதாவது அவர்கள் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிற மாதிரி இருந்தால், இல்லை ஆப்ஷனல் தான் விட்டுறலாம். அடுத்து பெர்மனண்ட் அட்ரஸ், ப்ரெசன்ட் அட்ரஸையே பெர்மனண்ட் அட்ரஸாகவும் கொடுக்கலாம், எல்லாமே உங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்து சேர்கிற மாதிரி இருக்கணும். அதனால் பெர்மனண்ட் அட்ரஸ் மாற்றம் இருந்தால் மாற்றத்தோடு கொடுங்க, இல்லைன்னா ப்ரெசன்ட் அட்ரஸே கொடுங்க. பாஸ்வேர்டு இதில் 8-13 கேரக்டர் கொடுக்கணும். ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், ஸ்லாஷ் சிம்பிள் அந்த மாதிரி. அப்பர் கேஸ் கேபிட்டல் லெட்டர் ஒன்று இருக்கணும், லோயர் கேஸ் ஸ்மால் லெட்டர் ஒன்று இருக்கணும். ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச நம்பர், ஸ்பெஷல் கேரக்டரில் 8 கூட கொடுத்துக்கலாம். மினிமம் 8 கேரக்டர் கொடுக்கணும், மேக்ஸிமம் 13 கேரக்டர். அதுக்கடுத்து பாஸ்வேர்டு எது வேணாலும் செட் பண்ணி கொடுங்க. இந்த பாஸ்வேர்டை மறந்துடாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க அல்லது எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து செக்யூரிட்டி கொஸ்டின், இது எப்போ எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, பாஸ்வேர்டு சப்போஸ் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா, இதில் ஏதாவது இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஏதாவது உங்களுக்கு சம்மந்தமானதுக்கு நீங்கள் பதில் கொடுத்துட்டீங்கன்னா பின்னாடி வந்து பாஸ்வேர்டு தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் இதிலிருந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ செக்யூரிட்டி பின் வரும், அந்த பின்னை நீங்கள் டைப் பண்ணுறீங்க, பண்ணி சப்மிட் கொடுத்துறீங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு ஃபோனில் ஓடிபி மெயிலையும் வந்திருக்கும். ஓடிபி நம்பர் கொடுத்த பின்னாடி உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர், யூசர் நேம், பாஸ்வேர்டு வந்து உங்கள் ஃபோனுக்கும் உங்கள் மெயில் ஐடிக்கும் வந்துருக்கும். இப்போ செக்யூரிட்டி பின் டைப் பண்ணுறீங்க, லாகின் கொடுக்குறீங்க. இப்போ பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ப்ரீவியூ பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம். கேண்டிடேட்டோட நேம், இப்போ நான் உதாரணமாக கண்ணன் அடிச்சிருக்கேன், இனிசியல் பின்னாடி இருக்குது, சர்டிஃபிகேட்டில் பின்னாடி இருந்ததுன்னா கண்ணன் ஏ. அவரோட டேட் ஆஃப் பர்த் வந்து 22 மார்ச் 2005. ஜெண்டர் வந்து மேல்னு கொடுக்குறேன், நேஷனாலிட்டி இந்தியன்னு கொடுத்துருக்கேன். கேட்டகரி ஓபிசி, நான் கிரிமி லேயர். ஃபிசிக்கலி சேலஞ்சர் கேண்டிடேட்டாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஃபாதர் நேம் நான் ராம்குமார்னு கொடுத்துருக்கேன். ஃபாதரோட குவாலிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் செலக்ட் பண்ணிங்கன்னா மெட்ரிக், கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், டாக்டரேட் எல்லாம் வரும். நான் கிராஜுவேட்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபாதரோட ஆக்குபேஷன் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் செலக்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரைட்டாக பிஸ்னஸ், நான் வந்து இங்கே அக்ரிகல்ச்சர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். மதரோட நேம் மீனாட்சி எஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். மதரோட குவாலிஃபிகேஷன் அதே மாதிரி செலக்ட் பண்ணி மெட்ரிகுலேட், கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட்னு கொடுத்துக்கறலாம். கார்டியன் வந்து ஆப்ஷனல், கார்டியன் இருக்கிறாங்க, ஃபாதர் மதர் இல்லை, கார்டியன் தான் இருக்கிறாங்கன்னா கார்டியன் நேம் கொடுங்க. அவங்களுடைய இன்கம் செலக்ட் பண்ணிங்கன்னா 1 lakh 10 lakhs கொடுத்துக்கலாம். ட்வின்ஸான்னு கேட்டிருக்காங்க, ரெட்டை குழந்தைகளாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. டொமிசைல் ஸ்டேட்டஸ்,
வந்து தமிழ்நாட்டிலேருந்து வரவங்க தமிழ்நாடு, கேரளாவிலேருந்து வரவங்க கேரளா. டயபெட்டிக் சுகர் இருக்கான்னு கேட்குறாங்க, எஸ் எஃப் தான் எஸ் கொடுங்க, டயபெட்டிக் இருக்காது, அதனால நோன் கொடுத்துருக்கேன். தங்கி இருக்கும் முகவரி ரூரலில் இருக்கா அர்பனில் இருக்கா, நான் வந்து ரூரல்னு கொடுத்துருக்கேன். மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்டுக்கு வந்து நீங்களாக அப்ளை பண்ணுறீங்களா, ஸ்கூலில் இருந்தால் அல்லது இண்டிவிஜுவல் டியூஷன், அதெல்லாம் பெரும்பாலும் செல்ஃபுன்னு கொடுத்துடலாம். மீடியம் ஆஃப் ஸ்டடி என் குவாலிட்டி, இங்கிலீஷ் மீடியம் படிச்சிங்கன்னா இங்கிலீஷ்ன்னு கொடுங்க, தமிழ் மீடியத்தில் படிச்சிங்கன்னு சொன்னால் தமிழ் மீடியம்னு கொடுங்க. இப்போ அட்ரஸ் கொடுக்குறேன் நான், நான் வந்து காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட் கொடுத்துருக்கேன், நீங்கள் உங்கள் ஏரியா பேர், ஸ்ட்ரீட் நேம் அதெல்லாம் கொடுக்கலாம். லொக்காலிட்டி காந்திகிராம், கண்ட்ரி இந்தியா, ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட் வந்து திண்டுக்கல், பின்கோடு வந்து 624. நீங்கள் உங்கள் அட்ரஸுக்கு தகுந்த மாதிரி பின்கோடு இதெல்லாம் கொடுங்க. பெர்மனண்ட் அட்ரஸும் அதே மாதிரி தான். நீங்கள் பாவர்ட்டி லைன் கீழே இருக்கீங்களா, வறுமை கோட்டுக்கு கீழே, எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. காஷ்மீர்லேருந்து இலங்கை இருந்திருக்கீங்களா, எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. அடுத்து வார்ட் ஆஃப் டிஃபென்ஸ் பர்சனல், எக்ஸ் சர்வீஸ் மேன், எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. அதே மாதிரி என்சிசியில் இருந்தீங்கன்னு சொன்னால் எஸ் இல்லைனா நோ. ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து நேஷனல் லெவலில் இருக்கணும், அப்படின்னா எஸ் கொடுங்க. உங்கள் பெற்றோர்கள் யாராவது பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுங்க, அதுவும் மத்திய பல்கலைக்கழகம் மட்டும்தான், பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்கலைன்னா நோ கொடுங்க. அடுத்து எஜுகேஷனல் டீடைல்ஸ், ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் செக்ஷன் வரும், அது கிளிக் பண்ணுங்கள். இப்போ எஜுகேஷனல் டீடைல்ஸ் போகிறோம். இப்போ டென்த்தை பற்றி கொடுக்குறோம். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு அப்பியர் ஆகிற எல்லாருமே ஏற்கனவே டென்த்து முடிச்சிருப்பீங்க, அதனால் அது பாஸ்டு தான். இப்போ 2022 டுவெல்த்து எழுதுறவங்களாக இருந்தால் டென்த் வந்து 2020 முடிச்சிருப்பாங்க. ஏற்கனவே 2021 டுவெல்த் எழுதியிருந்தீங்கன்னு சொன்னால் 2019 முடிச்சிருப்பீங்க. அப்போ பாசிங் இயர் 2020 அல்லது 2019. என்ன எக்ஸாம் பாஸ் பண்ணியிருப்போம், டென்த்து. ஸ்கூல் வந்து ரூரலா அர்பனா, அடுத்து கவர்மெண்ட் ஸ்கூலா ப்ரைவேட் ஸ்கூலா செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எது கரெக்டாக வருதோ அதை கிளிக் பண்ணுங்க. எந்த கண்ட்ரி, இந்தியா. ஸ்டேட், எந்த ஸ்டேட்டில் டென்த் படிச்சிங்க, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, நான் தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்கேன். எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்கள் ஸ்கூல் இருந்தது, நான் திண்டுக்கல்னு கொடுத்துருக்கேன். போர்டு நேம், ஸ்டேட் போர்டா, சிபிஎஸ்இயா, அந்த மாதிரி. தமிழ்நாடாக இருந்தால் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு, கேரளாவாக இருந்தால் கேரளா ஸ்டேட் போர்டு. ஸ்கூல் நேம் ப்ரெஸ் பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். ஸ்கூல் இருக்கிற பின் அட்ரஸோட பின்கோடு, உங்கள் டென்த்தோட ரோல் நம்பர், ரிசல்ட் வந்து நீங்கள் சிஜிபிஏ அந்த மாதிரிலாம் இருக்கும். மார்க் அடிப்படையில் இருந்ததுன்னு சொன்னால் பெர்சன்டேஜ்னு கொடுங்க. நீங்கள் மார்க் மேக்ஸிமம் மார்க்கும் நீங்கள் வாங்கின மார்க்கும் கொடுத்துட்டீங்கன்னா பெர்சன்டேஜ் அதுவே கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ டுவெல்த்து இந்த வருஷம் எழுத போகிறீங்கன்னு சொன்னால் அப்பியரிங்னு கொடுங்க. ஏற்கனவே முடிச்சிருந்தா பாஸ்ட் அப்படின்னு கொடுங்க. இப்போ இந்த வருஷம் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் 2022. குவாலிஃபையிங் எக்ஸாம் வந்து 12th. ஸ்கூல் வந்து ரூரலில் இருக்கா அர்பனில் இருக்கா, நீங்கள் ரூரல், நாங்கள் ரூரல்னு கொடுத்துருக்கேன். ஸ்கூல் வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக இருந்தால் ப்ரைவேட்னு கொடுங்க, கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தால் கவர்மெண்ட் ஸ்கூல். கண்ட்ரி வந்து இந்தியா, ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, நீங்கள் கேரளாவில் படித்தா கேரளான்னு கொடுங்க. எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்கள் ஸ்கூல் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் கொடுங்க. சிபிஎஸ்இயாக இருந்தால் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் கொடுங்க. ஸ்டேட் போர்டாக இருந்தால் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு, கேரளாவாக இருந்தால் கேரளா ஸ்டேட் போர்டு. ஸ்கூலோட அட்ரஸ் நான் தம்பி தோட்டம்னு கொடுத்துருக்கேன். ஸ்கூல் இருக்கிற முகவரியோட பின்கோடு, 12th ரோல் நம்பர். சேவ் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் செக்ஷன் கொடுங்க. இப்போ நம்ம யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறோம், நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி வேணாலும் சூஸ் பண்ணலாம். இப்போ நான் காந்திகிராம் யூனிவர்சிட்டி, அது காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற நேமில் இருக்கும், அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் இப்போ பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் ஒன்று வெரிஃபை பண்ணிக்கிறணும். இப்போ காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டிடியூட் டீம்டு டிபி யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, ப்ளஸ் டூவில் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும், எந்தெந்த சப்ஜெக்ட் படிச்சிருந்தால் பிஎஸ்சி மேக்ஸுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது காந்திகிராம் வெப்சைட்டில் www.ruralunive.ac.in கொடுத்துருக்கோம். இப்போ இங்கேயும் இன்ஃபர்மேஷனில் இருக்குது. டொமைன் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறது வேறு, எலிஜிபிலிட்டிங்கிறது வேறு. எலிஜிபிலிட்டி வந்து இருந்தால் தான் அந்த யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறதுக்கு மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அல்லது மேக்ஸ் ஃபிசிக்ஸ் பாஸ் இன் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் ஆர் ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன் வித் மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் படிச்சிருந்தால் மட்டும்தான் பிஎஸ்சி மேக்ஸ் அப்ளை பண்ண முடியும்.
இதே பிஎஸ்சி அக்ரி அப்ளை பண்ணணும் காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அப்ளை பண்ணுறதுக்கு ப்ளஸ் டூவில் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால், பாஸ் இன் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் வித் மினிமம் 50% மார்க், எஸ்சி எஸ்டிக்கு பாஸ் பண்ணியிருந்தா போதும். மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிச்சிருக்கலாம், அல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இன்னொரு சப்ஜெக்டாக வந்து பயோடெக்னாலஜியோ மைக்ரோ பயாலஜியோ பயோகெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஹோம் சயின்ஸ், அல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி அண்ட் ஸுவாலஜி. இப்போ நம்ம என்டிஏ வெப்சைட்டுக்குள்ளே இருக்கோம், காந்திகிராம் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணியிருக்கோம், பிஎஸ்சி அக்ரி சூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே வெக்கேஷனல் ஸ்ட்ரீம் ஏ பாஸ் இன் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் வித் மினிமம் ஆஃப் 50% மார்க்ஸ் ஈச் இன் பயாலஜி அண்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் அண்ட் ஆல்சோ இன் ப்ராக்டிக்கல் பேப்பர்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் காந்திகிராம் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெக்கேஷனல் ஸ்ட்ரீம் கிடையாது. அதனால நீங்கள் எந்த யூனிவர்சிட்டிக்கு எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணாலும் அந்த யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் என்ன எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்குறாங்க, என்ன டொமைன் சப்ஜெக்ட்ஸில் டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அந்தந்த யூனிவர்சிட்டி வெப்சைட்டை பார்த்துக்கொள்ளும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்காங்க பாருங்க, பிஎஸ்சி ஹோம் அக்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் இன் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் ஆர் ஈக்குவலன்ட் இப்படிலாம் கொடுத்து குரூப் ஒன் மேக்ஸ் குரூப் டூ இதில் வெக்கேஷனல் ட்ரீம்னு அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை, ஆனால் என்டிஏ வெப்சைட்டில் இருக்குது. அதனால் அந்தந்த யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் டொமைன் சப்ஜெக்டையும் பார்த்துக்குங்க. எலிஜிபிலிட்டி இந்த டெஸ்ட் சப்போஸ் நம்ம டெஸ்ட் எழுதிட்டோம் மார்க் வாங்கிட்டோம் ஆனால் எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொன்னால் அந்த யூனிவர்சிட்டியில் சேர முடியாது. அதனால் எலிஜிபிலிட்டியை வெரிஃபை பண்ணிவிட்டு கோர்ஸையும் யூனிவர்சிட்டியையும் சூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் இத்தனை கோர்சஸ் சூஸ் பண்ணுறேன், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் எல்லாம் நீங்கள் முதல் ஃபில் பண்ணிவிட்டு பின்னாடி நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னுடைய செலெக்ஷன் ஓவர், நான் எந்தெந்த யூனிவர்சிட்டியில் என்னென்ன கோர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஃபில் பண்ணிட்டேன். ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் செக்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் என்னென்ன சூஸ் பண்ணுறீங்க, செகண்ட் ஸ்லாட்டில் என்னென்ன பேப்பர் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி ஃபில் பண்ண போகிறோம். இப்போ ஏற்கனவே நீங்கள் யூனிவர்சிட்டியும் கோர்ஸும் அப்ளை பண்ணிட்டீங்க, அதுக்கு தேவையான டொமைன் சப்ஜெக்ட்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த டொமைன் சப்ஜெக்ட்ஸையை ஸ்லாட் ஒன்னுலையும் ஸ்லாட் டூலையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் மேத்தமேட்டிக்ஸ் கிளிக் பண்ணியிருக்கேன், நான் அப்ளை பண்ண கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி ஃபிசிக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். சில சப்ஜெக்ட் ஸ்லாட் ஒன்ல வரும், சில சப்ஜெக்ட்ஸ் ஸ்லாட் டூலேயும் வரும். ஸோ நீங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் நிறைய கோர்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா. இப்போ நீங்கள் வந்து நிறைய கோர்ஸுக்கு நிறைய யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிட்டீங்க, என்னென்ன டொமைன் சப்ஜெக்ட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத அந்தந்த யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் பார்த்துட்டீங்க. இப்போ வந்து நீங்கள் டொமைன் சப்ஜெக்டை மார்னிங்கில் கொஞ்சம் ஆஃப்டர்நூனில் கொஞ்சம் எழுதலாம், அல்லது ஆஃப்டர்நூன்லே நாலஞ்சு எழுதணுன்னாலும் எழுதலாம். அது வந்து உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறலாம். ஆனால் மார்னிங்கில் வந்து டூ டொமைன் சப்ஜெக்ட்ஸ் தான் எழுத முடியும், மத்தியானம் வேணால் நாலு டொமைன் சப்ஜெக்ட்ஸ் எழுதலாம். அதனால் நீங்கள் உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி டொமைன் சப்ஜெக்ட்ஸை மார்னிங் ஸ்லாட்லேயும் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்லேயும் கொடுத்துக்குங்க. மேக்ஸிமம் 9 சப்ஜெக்ட் எழுதலாம். நீங்கள் நிறைய கோர்ஸை சூஸ் பண்ணும்போது தான் நிறைய டொமைன் சப்ஜெக்ட்ஸ், அதுவும் யூனிவர்சிட்டி மாற மாற கோர்ஸ் மாற மாற டொமைன் சப்ஜெக்ட்ஸ் மாறும். சேவ் கொடுத்துருங்க. இப்போ எக்ஸாமினேஷன் சென்டர் டீட்டெயில்ஸ், இப்போ நீங்கள் எந்தெந்த சென்டர்ஸ் அவைலபிள்ங்கிறது லிஸ்ட் இருக்குது, இந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு நீங்கள் 4 சிட்டிஸ் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து திண்டுக்கல் அப்படிங்கிறதுனால எனக்கு தகுந்த மாதிரி திண்டுக்கல் ஈரோடு மதுரை அப்படி கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த சிட்டி ஃபஸ்ட்டு வேணுமோ அதை ஃபஸ்ட்டில் கொடுங்க, அதுக்கு நியர்பையாக உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி செகண்ட் சிட்டி தேர்ட் சிட்டி ஃபோர்த்து சிட்டி கொடுத்துக்கிறீங்க. இப்போ கொஸ்டின் பேப்பர் நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா தமிழில் தான், சப்போஸ் ஃபிசிக்ஸை தமிழில் படிச்சிருக்கீங்க கெமிஸ்ட்ரியை தமிழில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா தமிழில் கொஸ்டின் பேப்பர் வேணும்னு சொன்னால் நீங்கள் லாங்குவேஜ் வந்து தமிழ்னு சூஸ் பண்ணணும். இல்லை இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்கன்னா இங்கிலீஷ்னு சூஸ் பண்ணணும், அல்லது தெலுங்குல படிச்சிருக்கீங்கன்னு சொன்னால் தெலுங்குல சூஸ் பண்ணணும். நான் வந்து தமிழில் படிச்சிருக்கிறதுனால தமிழ்னு சூஸ் பண்ணுறேன். சப்போஸ் இப்போ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டு அப்படின்னா எல்லாமே இங்கிலீஷில் படிச்சிருப்பாங்கன்னா அவங்க இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டின் பேப்பர் வந்து பைலிங்குவல் ரெண்டு லாங்குவேஜில் இருக்கும், இங்கிலீஷ் கட்டாயம் இருக்கும். நீங்கள் தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் இருக்கும், தெலுங்குல படித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இங்கிலீஷ்லேயும் தெலுங்கு சூஸ் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ்லேயும் தெலுங்குலையும் இருக்கும். ஸோ எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இங்கிலீஷ் இருக்கும், அடிஷ்னலாக நீங்கள் என்ன லாங்குவேஜ் கேட்குறீங்களோ அந்த லாங்குவேஜில் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இப்போ சேவ் கொடுங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் சூஸ் பண்ணிட்டோம். இப்போ ஏற்கனவே நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து
ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கீங்க ஜேபிஇஜி ஃபார்மேட்டில், அதே மாதிரி சிக்னேச்சரும் ஜேபிஇஜி ஃபார்மேட்டில், அதெல்லாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஓபிசி சர்டிஃபிகேட் அது பிடிஎஃபாக கொடுக்கணும். இப்போ அதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டால் அவங்க கொடுத்துருக்கிற லிமிட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபைலை மாற்றி நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. ப்ரீவியூ பார்க்குறதுனா பார்த்துட்டு அப்லோட் பண்ணிவிட்டு கடைசியாக ஃபைனல் செக்ஷன் போக போகிறோம், ஃபீஸ் பே பண்ணுறது. ஸோ நான் இப்போ ஃபோட்டோ சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன வரும்னா ஃபீஸ் பே பண்ணுறது. ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரும். நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம், அப்ளிகேஷனை சேவ் பண்ணிக்கிறலாம். இப்போ காந்திகிராம் பல்கலைக்கழகத்தில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, என்னென்ன டொமைன் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, என்ன எலிஜிபிலிட்டி இருக்குங்கிறத நீங்கள் வெப்சைட்டில் பார்த்துக்கிறலாம். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னு சொன்னால் நான் சொல்கிற நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். 944-2534-542 இந்த நண்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் காந்திகிராமில் உள்ள கோர்சஸ் பற்றியோ டொமைன் சப்ஜெக்ட்ஸ் பற்றியோ எலிஜிபிலிட்டி பற்றியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா காந்திகிராம் வந்தீங்கன்னு சொன்னால் காந்திகிராம் கம்ப்யூட்டர் சென்டரில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி தர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதனால் நீங்கள் காந்திகிராம் யூனிவர்சிட்டிக்கு வந்து கம்ப்யூட்டர் சென்டருக்கு போனீங்கன்னு சொன்னாலோ அல்லது இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணாலோ உங்களுக்கு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. நன்றி.